வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் நான்காவது பாடம் வடிவியல் பயிற்சி நாலு புள்ளி ரெண்டில் ஒன்பதாக கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் படத்தில் கோணம் கியூபிஆர் ஈக்வல் டு தொண்ணூறு டிகிரி பிஎஸ் ஆனது கோணம் பியின் இரு சம வெட்டி மேலும் எஸ்டி செங்குத்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா இது வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா செங்குத்து பர்பண்டிகுலர் எஸ்டின்றது செங்குத்தாக இருக்குது பர்பண்டிக்குலராக இருக்குது எதுக்கு பிஆர் இருக்குது எனில் எஸ்டி இன்டு பிக்யூ ப்ளஸ் பிஆர் ஈக்குவல் டு பிக்யூ இன்ட்டு பிஆர் என நிறுவுக சரியா இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொடுத்துருக்க படத்தை நான் பார்த்துக்கங்க கோணம் கியூபிஆர் க்யூ பிஆர் இந்த இடத்துல எத்தனை டிகிரி இருக்குது தொண்ணூறு டிகிரி இருக்குது பிஎஸ் இந்த பிஎஸ்ன்ற கோ லைன் இருக்கு இல்லையா இது வந்து கோணம் பியோட இரு சமவெட்டி இந்த கோணம் பியோட இருசம வெட்டி தான் என்னது அதுக்கு அதுக்கடுத்தது இந்த எஸ்டி இந்த எஸ்டின்ற லைன் இருக்கு இல்லையா இந்த எஸ்டி வந்து செங்குத்தா இருக்குது எதுக்கு பிஆர் இருக்குது அப்போது நம்ம இந்த ஆன்சரை கொண்டு வரணும் கொண்டு வரலாமா பாருங்கள் ரொம்ப ஈஸியான கணக்கு தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுலாம் இருக்குது சரியா பாருங்கள் படத்திலிருந்து என்ன கொடுத்துருக்காங்க முக்கோணம் பிக்யூஆரில் பிஎஸ்ன்றது கோணம் பியோட இருசம வெட்டி அப்போ நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம் கோண இருசம வெட்டி தேற்றத்தை பயன்படுத்த போகிறோம் என்ன கோண இருசம வெட்டி தேரம் இங்கே வந்து எது இருசம வெட்டி அப்போது பிஎஸ்ன்றது இருசம வெட்டி அப்போ இந்த இருசம வெட்டி இந்த எதிர் இந்த கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கத்தை எப்படி பிரிக்கும் அப்படின்னா இந்த கோணத்தை உள்ளடக்கிய பக்கங்களின் விகிதத்திலேயே பிரிக்கும் சரியா இந்த கோணத்தை உள்ளடக்கிய பக்கங்களின் விகிதம் என்ன பிக்யூ பை பிஆர் பி கியூ பை பிஆர் ஈக்குவல் டு இது இந்த எதிர் பக்கத்தை எப்படி பிரிச்சு இந்த கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கத்தை எப்படி பிரிச்சுருக்கு கியூஎஸ் பைஎஸ்ஆர் கியூஎஸ் பை சரியா இந்த மாதிரி கணக்குகள் வந்துச்சுனாலே உங்களுக்கு ஐடியா இருக்கணும் அப்போ தான் நம்ம சம்ம சால்வ் பண்ண முடியும் சரியா இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஒன்னை நம்ம கூட்ட போகிறோம் PQ பை பிஆர் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு கியூஎஸ் பை எஸ்ஆர் ப்ளஸ் ஒன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாவை நம்ம வடிவேலில் பயன்படுத்துவோம் சரியா ரெண்டு பக்கமும் ஒரே நம்பரை கூட்டினோம் அப்படின்னா இந்த சமன்பாட்டோட மதிப்பு மாறாது அதனால் இந்த என்ன செஞ்சிட்டோம் இங்கேயும் ப்ளஸ் ஒன்று இங்கேயும் பிளஸ் ஒன்று சரியா இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா குறுக்கப்பெருக எடுத்துக்கலாமா இங்கே கீழே எதுவுமே இல்லை ஒன்று அதே மாதிரி இங்கே எதுவுமே இல்லைனா ஒன்று ஒன்றையும் பிஆர் பெருக்கணும்னா பிஆர் இப்போ குறுக்க பிக்கு ஒன்றையும் பெருக்குனா பிக்யூ பிளஸ் ஒன்றையும் பிஆர் பெருக்கணும்னா பிஆர் ஈக்குவல் டு ஒன்னை எஸ்ஆர் எம்பருக்குனா எஸ்ஆர் குறுக்க க்யூஎஸ்ஐ ஒன் பெருக்கணும்னா கியூஎஸ் ப்ளஸ் ஒன்றை எஸ்ஆர் பெருக்கணும்னா எஸ்ஆர் சரியா இப்போ பாருங்கள் இடது பக்கம் எந்த மாற்றம் நம்ம செய்ய வேண்டாம் அதை நம்ம நிரூபிக்க வேண்டியது அது அப்படி இருக்கட்டும் பிக்யூ ப்ளஸ் பிஆர் பை பிஆர் ஈக்வல் டு அடுத்தது ரைட் சைடு வலது பக்கம் பாருங்கள் QS ப்ளஸ் எஸ்ஆர் இதுக்கு பதிலாக எப்படி மாற்றி எழுதலாம் பாருங்கள் படத்தை பாருங்கள் கியூஎஸ் ப்ளஸ் எஸ்ஆர் இந்த உம் எஸ்ஆரும் உம் தான் என்னது QR மாற்றிக்கலாமா அப்போ இந்த க்யூஎஸ்ஸு எஸ்ஆர் இது ரெண்டையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும் க்யூஆர் வந்துடும் அப்போது QS ப்ளஸ் எஸ்ஆர் இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம் QR பை இந்த எஸ்ஆர் எந்த மாற்றமும் இல்லை அப்படியே வந்துடும் சரியா இது வந்து ஒன்று அப்படியே இருக்கட்டும் அதுக்கு அதுக்கடுத்தது திரும்பிய படத்துக்குவாங்க இதில் வந்து முக்கோணம் ஆர் பிகூ இந்த முக்கோணமும் அதுக்கடுத்தது ஆர் டிஎஸ் இந்த ரெண்டு முக்கோணமும் வடி இருக்கும் எப்படி வடி இருக்கும்னா இது என்னது பொது கோணம் இது பொது கோணம் இந்த ஆர்டிஎஸ்ன்ற முக்கோணத்தில் ஒரு செங்கோணம் இருக்குது அதே மாதிரி ஆர் பி கியூன்ற முக்கோணத்துலேயே ஒரு செங்கோணம் இருக்குது இரண்டு கோணங்கள் சமமாக இருக்கிறதுனால இது ஏஏ விதிப்படி இந்த ரெண்டு முக்கோணம் எப்படி இருக்கும் வடிவத்தவையாக தான் இருக்கும் சரியா இப்போ அதையும் இங்கே நம்ம பயன்படுத்த போகிறோம் பாருங்கள் முக்கோணம் படத்திலிருந்து படத்திலிருந்து முக்கோணம் எந்த முக்கோணம் ஆர் பிகூ மற்றும் ஆடிஎஸில் இதில் கோணம் ஆறுன்றது என்னது பொது கோணம் பொது கோணம் அதுக்கடுத்தது எது வந்து எங் ஆறுன்றது பொது கோணம் இங்கேயும் தொண்ணூறு டிகிரி இருக்குது இங்கேயும் தொண்ணூறு டிகிரி இருக்குது அப்போ இந்த தொண்ணூறு டிகிரி பேர் என்ன கோணம் ஆர்டிஎஸ் ஈக்வல் டு கோணம் ஆர்பிக்யூ ரெண்டு எவ்வளோ இருக்குது தொண்ணூறு டிகிரி இருக்குது கோணம் ஆர் டிஎஸ் ஈக்குவல் டு கோணம் ஆர்பிக்யூ ரெண்டு சமமாக இருக்குது எவ்வளோ இருக்குது தொண்ணூறு டிகிரி இருக்குது தர்ஃபோர் எது வந்து வடிவத்தவையாக இருக்கும் முக்கோணம் ஆர் பிக்யூ வடிஒத்தவையாக இருக்கும் எதுக்கு முக்கோணம் ஆர் டிஎஸுக்கு வடி ஒத்தவையாக இருக்கும் சரியா இப்போது அடுத்தது பாருங்களேன் நம்ம ஈஸியாக நம்ம இப்போ நிரூபிச்சிடலாம் நம்ம நிரூபிக்கிறதுல என்னென்ன இருக்குது பாருங்கள் பிக்யூ பிஆர் பிக்யூ பிஆர் எஸ்டி இது மட்டும் தான் இருக்குது இது வர்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பிக்யூ வர்ற மாதிரி எடுத்துக்கலாமா பிக்யூ அப்போ பிக்யூனா கடைசி ரெண்டு எழுத்து எடுக்கணும் பிக்யூ பை இங்கே கடைசி ரெண்டு எழுத்துனா இங்கேயும் கடைசி எழுத்துனா டிஎஸ் சரியா டிஎஸ் ஈக்குவல் டு அது இப்போது இன்னொன்று வலது பக்கத்தில் நம்ம எதை எடுக்கலாம் அப்படின்னா இதை பாருங்களேன் முதல் சவுன்பாடு பாருங்கள் என்ன இருக்குது க்யூஆர் பை எஸ்ஆர் இருக்கா இங்கேயும் என்ன வரணும் அப்படின்னா இந்த க்யூஆர் பை எஸ்ஆர் தான் வரணும் அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும் ரெண்டையும் சவுன்படுத்தி நம்ம ஆன்சர் கொண்டு வரணும் அப்போ இங்கே கியூஆர் இங்கே பாருங்கள் க்யூஆர்னாலும் ஆர்க்யூனாலும் ஒன்று தான் அப்போ இதை எடுத்துக்கலாமா முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் என்ன இருக்குது ஆர் பை அதே மாதிரி இங்கேயும் முதல் எழுத்து கடைசி எழுத்து என்ன இருக்குது ஆர்எஸ் சரியா இது வந்து சமன்பாடு ரெண்டு சமன்பாடு ஒன்று மற்றும் ரெண்டில் இருந்து ஒன்றாவது சமன்பாட்டில் வலது பக்கம் என்ன இருக்குது பாருங்கள் க்யூஆர் பை எஸ்ஆர் இங்கேயும் க்யூஆர் பை எஸ்ஆர் ஆர்எஸ்னாலும் எஸ்ஆர்னாலும் ஒன்று தான் சரியா ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து வலது பக்கம் சமமாக இருக்குது அப்போ இடது பக்கமும் கண்டிப்பாக சமமாக தான் இருக்கணும் அப்போ இங்கே இடது பக்கம் என்ன இருக்குது பாருங்கள் பிக்யூ ப்ளஸ் பிஆர் பை பிஆர் பிக்யூ ப்ளஸ் பிஆர் பை பிஆர் ஈக்குவல் டு இங்கே இடது பக்கம் என்ன இருக்குது பிக்யூ பை டிஎஸ் இப்போது இந்த டிஎஸ்ஸு இங்கே வகுத்தில் இருக்குது இந்த வந்து பெருக்கலாமாருமா ts into pq plus பிஆர் equal to pq இங்கே இருக்கு இந்த பிஆர் இங்கே வகுத்தில் இருக்கு இந்த பகந்த பெருக்கலாம் மாறும் சரியா டேர்ஃபோர் இந்த டிஎஸை எஸ்டின்னு மாற்றிடலாமா எஸ்டி into பிக்யூ plus pr equal to பிக்யூ பிஆர் அவ்வளோதான் இதுதான் நிரூபிக்க சொல்ற சொல்லியிருந்தாங்க இல்லையா என்பது நிரூபிக்கப்பட்டது என்பது நிரூபிக்கப்பட்டது சரியா இதுதான் நம்மளை நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க என்னது எஸ்டி இன் டு பிக்யூ ப்ளஸ் பிஆர் ஈக்வல் டு பிக்யூ கியூ இன்டு பிஆர் பாருங்கள் எஸ்டி into பிக்யூ ப்ளஸ் பிஆர் ஈக்குவல் டு பிக்யூ into பிஆர் சரியா அவங்க என்ன நிரூபிக்க சொல்லியிருந்தாங்களோ அதை நம்ம நிரூபிச்சிட்டோம் அவளதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி